இன்னைக்கு தினம் 10 தகவல்களை நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார்? ஸோ எந்த போர்? முதலாம் பாணிபட் போர் நடந்த ஆண்டு எது? எந்த வருடம் ஆங்கிலேயர்கள் பம்பாய் தீவுகளை பெற்றனர்? ஃபோர்த் க்வெஸ்சன், தாகூரின் குடும்பம் பிரம்ம சமாஜ குடும்பம் சேர்ந்ததா? ஸோ இது ஆம் இல்லை அப்படின்ற க்வெஸ்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சன், வைகுண்ட சுவாமிகள் வழிபாடு இருக்கு இல்லையா, அது முதல் முதல்ல எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சு, எந்த ஆண்டு? ஸோ எந்த போரில் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்தார் அப்படின்னா, முதலாம் பாணிபட் போர் அப்படின்ற போர். ஸோ இந்த முதலாம் பாணிபட் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, April 21, 1526. தேர்ட் க்வெஸ்சன், எந்த வருடம் ஆங்கிலேயர்கள் பம்பாய் தீவுகளை பெற்றனர் அப்படின்னா, 1668. ஃபோர்த் க்வெஸ்சன், தாகூரின் குடும்பம் வந்து பிரம்ம சமாஜ குடும்பம் சேர்ந்ததா அப்படின்னா, ஆம். இவங்க வந்து அவங்க பின்பற்றின பிரம்ம சமாஜத்தை பின்பற்றினது தாகூருடைய குடும்பங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து நிறைய எழுத்துக்கள் நிறைய படைப்புகள் பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் வந்து அவருடைய தாக்கம், அதாவது அந்த பிரம்ம சமாஜத்துக்குன்னு சொல்லிட்டு சில கொள்கைகள் இருக்கும் இல்லையா, அதோடைய தாக்கம் வந்து இதில் தெரியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், வைகுண்ட சுவாமிகள் வழிபாடு அப்படின்றது எந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சுன்னா, 1830. இப்போ நெக்ஸ்ட் 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், குடுமியான் மலை அப்படின்றது எந்த வகை கல்வெட்டு? செவன்த் க்வெஸ்சன், அண்டோ திஸ் லாஸ்ட் அப்படின்றது எழுதியவர் யார்? எயித் க்வெஸ்சன், இந்தியா வந்து எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இந்தியா வந்து எந்த அரைக்கோணத்தில் அமைந்துள்ளது? நைன்த் க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய எடைக்கற்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அந்த எடைக்கற்களுடைய வடிவம் என்ன? டென்த் க்வெஸ்சன், விவேகானந்தர், ஸோ விவேகானந்தர் வந்து எந்த வருஷம் பிறந்தார், அதோட வருஷம் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், குடுமியான் மலை அப்படின்றது எந்த வகை கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு இசை கல்வெட்டு. செவன்த் க்வெஸ்சன், அண்டோ திஸ் லாஸ்ட் அப்படின்றது யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் ரஸ்கின். எயித் க்வெஸ்சன், இந்தியா எந்த அரைகோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு. எந்த அரைகோணம்? வடகிழக்கு, ஸோ நார்த் ஈஸ்ட். நைன்த் க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் எடைக்கற்கள் பயன்படுத்தினாங்கல்ல, அது எந்த வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கனசதுரம். ஸோ கனசதுர வடிவம். டென்த் க்வெஸ்சன், விவேகானந்தர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1863. ஸோ அவருடைய பிறந்த வருடம் 1863. ஸோ இன்றைக்கி நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நாளைக்கு புது 10 க்வெஸ்சன்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.